நம்மளோட போட்டோவை கொடுத்தா அதை அழகா காஃபில பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களா? அட ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அடையாறுல இருக்கிற பிஸ்டோகிராஃப் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தேன். என்னப்பா நீ காஸ்ட்லியெல்லாம் காஃபி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இந்த கடையில ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று இருக்கு. என்னன்னா, இங்க போனோம்னு ஒரு கியூஆர் கோடு கொடுப்பாங்க, அதுல நம்ம ஸ்கேன் பண்ண ஒரு வெப்சைட் உள்ள போவோம். அதுல நம்ம போட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோடு கொடுத்த உடனே இவங்க இதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காஃபியை பக்காவா நிறைய ரெடி பண்ணிக்கிட்டு அந்த காஃபியை எடுத்துட்டு போயிட்டு இவங்க வச்சிருக்க அந்த மிஷினுக்குள்ள பட்டன் அமுக்கி வச்சோன்னா அந்த காஃபியை அலைக்க அந்த மிஷின் மேல தூக்கிக்குது. உள்ள போனோன்னா மேல பிரிண்ட் பண்ணுது. அது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அட, நம்ம போட்டோவை பக்காவா பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. அட, சமையா இருக்கல இந்த மேட்ரு. சரி, முதல்ல ஸ்பூனை எடுத்து என்னோட தலையை மட்டும் வெட்டி அதை சாப்பிட்டு பாப்பமேனு சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்டா தான் போறேன் என்னோட தலை. இந்த காஃபியோட ரேட்டு டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 300 ரூபாய் கிட்ட வரும். 300 ரூபாய்க்கு இந்த காஃபி ஒர்த் அப்படிங்கறத குடிச்சு பாத்துறோமே சொல்லிட்டு காஃபியை குடிச்சு பார்த்தா அதோட டேஸ்டுமே நல்லாதான்ப்பா இருக்கு. 300 ரூபாய்க்கு இந்த காஃபி ஒர்த் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல காஃபி என்ன ரேட் விக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு போங்க.